வணக்க நண்பர்களே கல்வி ஆயுதம் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்தியாவின் முதன்மை பெண்கள் ஓகேங்களா இந்தியாவில் முதல் முதலாக அச்சீவ் பண்ணியிருக்க பெண்களை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த தொகுப்பை பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்களானா நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இந்த டாபிக் வந்து எல்லா எக்ஸாமுலேயும் ஜிகே டாப்பிக்காக கேட்குற டாபிக் அதனால் இந்த வீடியோவை கடைசியும் பாருங்கள் ஓகேங்களா பெண்களை சம்மந்தமாக மையப்படுத்தியிருக்க கொஷின்ஸு அதிகமாக கொஷின் பேப்பரில் இருக்கும் பெண்களை பற்றிய லாஸு பெண்களை பற்றிய டேஸு ஓகேங்களா அதனால் உமன்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற வீடியோஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணுவோம் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் சர்வதேச பெண்கள் தினம் ஓகேங்களா சர்வ இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே என்றைக்குன்னா மார்ச் எயிட்டில் செலிப்ரேட் பண்ணுவோம் ஓகேங்களா இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே இன்றைக்கி மார்ச் எயிட்டு இந்தியாவில் உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஓகேங்களா இந்தியாவில் உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க எப்போன்னா பிப்ரவரி பதிமூணு ஓகேங்களா இந்த பெப்ரவரி பதிமூணு எதுக்காக செலப்ரேட் பண்ணுறாங்கன்னா சரோஜினி நாயுடு ஓகேங்களா சரோஜினி நாயுடு இருக்காங்களா அவங்களுடைய சுதந்திர போராட்டத்தை விடுதலை வீரர் அவங்க அவங்க தான் சரோஜினி நாயுடு அவங்களுடைய பர்த்டேவை தான் நம்ம இந்தியாவில் பெண்கள் தினமாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா அடுத்து உலகின் முதல் பெண் வழக்கறிஞர் இதை மட்டும்தான் நம்ம உலகத்துலேருந்து இருந்து பார்ப்போம் மற்ற எல்லாமே நம்ம இருந்து பார்க்க போகிறோம் உலகின் முதல் பெண் வழக்கறிஞர் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஃபீமேல் அட்வொகேட் யாருன்னா அரபில்லா மேன்ஸ்ஃபீல்டு அரபில்லா மேன்ஸ்ஃபீல்டு அப்படின்றவங்க தான் வேர்ல்டில் ஃபஸ்ட்டு ஃபீமேல் அட்வொகேட்டு அடுத்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃபீமேல் அட்வொகேட் யாருன்னா கார்னிலியா செராப்ஜி கார்னிலியா செராப்ஜி அப்படின்றவங்க தான் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃபீமேல் அட்வொகேட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்தியாவின் முதல் உயர்நீதிமன்ற பெண் நீதிபதி ஓகேவா ஹைகோர்ட் ஜட்ஜ் வெறும் ஹைகோர்ட் ஜட்ஜ் சீஃப் ஜஸ்டிஸ் கிடையாது ஓகேங்களா ஹைகோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸ் கிடையாது ஹைகோர்ட் ஜட்ஜு இது யாருன்னா அண்ணா சாண்டி ஓகேவா அண்ணா சாண்டி தான் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தவங்க இவங்க வந்து கேரளாவில் ஃபஸ்ட்டு லா கிராஜுவேட் ஓகேங்களா கேரளா ஸ்டேட்டோட ஃபஸ்ட்டு லா கிராஜுவேட் கேரளா ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ணா சாண்டி அப்படின்றவங்க ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்தியாவின் முதல் உயர்நீதிமன்ற பெண் தலைமை நீதிபதி ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஓகேங்களா ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னா லீலா ஷேத் ஓகேங்களா லீலா ஷேத் அப்படின்றவங்க தான் ஓகேங்களா இவங்க வந்து டெல்லி ஹைகோர்ட்டோட ஃபஸ்ட்டு ஜட்ஜு டெல்லி ஹைகோர்ட்டோட ஃபஸ்ட்டு உமன் ஜட்ஜு அப்புறம் இமாச்சல் பிரதேஷத்தோட முதல் பெண் தலைமை நீதிபதி இமாச்சல் பிரதேசத்தோட முதல் பெண் தலைமை நீதிபதி இப்போ நம்ம பார்க்க போகிறது நீதியரசர் எம் பாத்திமா பீவி ஓகேங்களா நீதியரசர் எம் பாத்திமா பீவி இவங்க இந்திய உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் அரசர் ஓகேங்களா இந்திய உச்ச நீதிமன்றத்தோட முதல் பெண் நீதியரசர் இந்திய அதான் முதல் முஸ்லீம் பெண் ஓகேங்களா இந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் முஸ்லீம் பெண் ஓகேங்களா ஆசியாவிலேயே உச்சநீதிமன்ற நீதிபதி பதவி வகித்த முதல் பெண்மணி இவங்க தான் பாத்திமா பேபி ஆசியாவிலேயே அடுத்தது தமிழ்நாட்டின் பெண் ஆளுநராக இந்த ப உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவி ரிட்டையர்ட் ஆகிட்ட பிறகு தமிழ்நாட்டோட முதல் பெண் ஆளுநராக ரெண்டாயிரத்தி ஒன்றில் இருக்காங்க அப்போ நம்ம முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்குறது ஜிகே டாபிக் இப்போது ஆளுநர் பார்த்தோம்ல தமிழ்நாட்டின் முதல் பெண் ஆளுநர் யார் இவங்க பாத்திமா பிவி இந்தியாவோட முதல் பெண் ஆளுநர் இந்தியா ஃபஸ்ட்டு ஃபீமேல் கவர்னர் யாருன்னா இந்தியாவுக்கு இந்தியாவிலேயே ஓகேங்களா சரோஜினி நாயுடு எப்போன்னா உத்தரப்பிரதேஷில் இருந்தாங்க உத்தரப்பிரதேஷில் கவர்னராக இருந்தாங்க அடுத்து இப்போ யார் ப்ரெசண்ட்டாக எத்தனை உமன் ஜட்ஜஸ் இருக்காங்கன்னா மூணு பேர் இருக்காங்க ஜஸ்டிஸ் பானுமதி ஜஸ்டிஸ் இந்து மல்லோத்ரா ஜஸ்டிஸ் இந்திரா பேனர்ஜி ஓகேங்களா இவங்க மூணு பேர் தற்போதைய உச்சநீதிமன்ற பெண் நீதிபதிகள் ஓகேங்களா இப்போ நம்ம வரிசையாக ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பிரசிடெண்ட் ஓகேங்களா இந்தியாவில் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யாருன்னா பிரதீபா பாட்டில் அடுத்து முதல் பிரதம மந்திரி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா முதல் உமன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யாருன்னா இந்திரா காந்தி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா ஓகேங்களா முதல் மக்களவை சபாநாயகர் பெண் சபாநாயகர் யாருன்னா மீரா குமார் ஓகேங்களா மீரா குமார் தான் முதல் சபாநாயகர் பெண் சபாநாயகர் இப்போ எல்லாமே நம்ம பார்க்குறது முதல் பெண்மணிகள் ஓகேங்களா அடுத்து கவர்னர் யாருன்னா சரோஜினி நாயுடு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஓகேங்களா சரோஜினி நாயுடு அடுத்து முதலமைச்சர் முதலமைச்சர்னா சுதேசா கிருபாலினி இவங்க எங்கே சீஎமாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா உத்தரப்பிரதேஷில் சரோஜினி நாயுடு உத்தரப்பிரதேஷ் தான் சுதேசா கிருபாலினியும் உத்திரப்பிரதேஷ் தான் அடுத்து நோபல் பரிசு வாங்கின முதல் இந்திய பெண்மணி யாருன்னா அன்னை தெரேசா அன்னை தெரேசா வந்து வேறு நாட்டை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்துருக்கோம் யூகேஸ் லாவியா நாட்டை சேர்ந்தவங்க அன்னை தெரேசா அவங்களுக்கு வந்து நம்ம குடியுரிமை கொடுத்ததுனால அவங்க நோபல் பரிசு வாங்கின முதல் இந்திய பெண்மணியாக இருக்காங்க அடுத்து பாரத ரத்னா வாங்கின முதல் பெண்மணி யாருன்னா இந்திரா காந்தி பாரத ரத்னா வாங்கின முதல் பெண்மணி இந்திரா காந்தி பாரத ரத்னா என்பது இந்தியாவோட உயரிய விருது ஓகேங்களா பாரத ரத்னா என்பது இந்தியாவுடைய உயரிய விருது தேர்தல் ஆணையர் தேர்தல் ஆணையர்னால் இந்தியாவோட ஃபஸ்ட்டு பெண் தேர்தல் ஆணையர் அப்படின்னு பார்த்தா ரமாதேவி இவங்க ஆந்திரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்க ரமாதேவி இவங்களும் லா கிராஜுவேட் ஓகேங்களா ரமாதேவி என்பவர்களும் ரா லா கிராஜுவேட் தான் ஓகேங்களா அடுத்து டிஜிபி டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் போலீஸ் ஓகேங்களா டேரெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் யாருன்னா கஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா கஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா அப்படின்றவங்க தான் டிஜிபியாக இருந்தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓகேங்களா ஐபிஎஸ் இது எல்லாருக்கும் தெரியும் கிரண்பேடி ஓகேங்களா கிரண்பேடி ஐபிஎஸ் இந்தியாவோட ஃபஸ்ட் உமன் ஐபிஎஸ் யாருன்னா கிரண்பேடி ஐஏஎஸ் அப்படின்னு பார்த்தா அண்ணா ஜார்ஜ் அண்ணா ராஜன் மல்லோத்ரா ஓகேங்களா அண்ணா ராஜன் அண்ணா ராஜன் ஜார்ஜ் ஓகேங்களா அண்ணா ராஜன் ஜார்ஜ் அப்படின்றவங்க தான் ஐஏஎஸ்ஸாக இருந்தாங்க ஓகேங்களா அடுத்து எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய ஃபஸ்ட்டு பெண் யாருன்னா பால் ஓகேங்களா எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் இந்திய பெண் யாருன்னா பால் ரெண்டு டைம் டூ டைம்ஸ் வந்து அந்த எவரெஸ்ட் சிகரத்தை ஏறினவங்க யாருன்னா சஞ்சோ சந்தோஷ் யாதவ் ஓகேங்களா சந்தோஷ் யாதவ் அப்படின்றவங்க தான் ரெண்டு டைம் வந்து எவரெஸ்ட் சிகரத்தை ஏறினவங்க இந்த லிஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு முறை கேட்கறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் மனப்பட மனத் தேவையில்ல இன்ட்ரெஸ்ட்டாக ஜிகேவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படித்தா இந்த டாப்பிக்கெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்பேஸுக்கு போனேன் ஓகேங்களா ஸ்பேஸ் இருக்குல்ல அங்கே போனது விண்வெளிக்கு சென்ற முதல் பெண் யாருன்னா கல்பனா சாவ்லா இது எல்லாருக்கும் தெரியும் அடுத்து மிஸ் யூனிவர்ஸ் ஓகேங்களா மு மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் வாங்கின இது யாருன்னா சுஸ்மிதா சென் ஓகேங்களா யூனிவர்ஸ்னால் உலகம் அதான் உலகம் கிடையாது பிரபஞ்சம் ஓகேங்களா பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லலாம் பிரபஞ்ச அழகி பிரபஞ்ச அழகி பட்டம் வாங்கினது சுஸ்மிதா சென்னு உலக அழகி பட்டம் வாங்கினது ரீட் ஆஃப் அரியா ஓகேங்களா உலக அழகி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உலக அழகி பட்டம் யார் வாங்கினா ரீட்டா அல ரீட் ஆஃப் அரியா மிஸ் யூனிவர்ஸ் அந்த பிரபஞ்ச அழகி பட்டத்தை வாங்கினது சுஸ்மிதா சென் மிஸ் யூனிவர்ஸ் சுஸ்மிதா சென் மிஸ் வேர்ல்டு ரீட் ஆஃப் அரியா இதெல்லாம் அடிக்கடி கேட்ட கொஷின் அடுத்து புக்கர் பரிசு ஓகேங்களா இது வந்து புக்ஸுக்காக தர பரிசு புக்ஸ் அதான் லிட்ரேச்சருக்காக தர அவார்டு இன்டர்நேஷனல் அவார்டு இது யார் இந்தியாவிலேருந்து வாங்கினா பார்த்தா அருந்ததி ராய் அருந்ததி ராய் தான் இந்த புக்கர் ப்ரைஸ் வாங்கினா ஃபஸ்ட்டு இந்தியன் உமனு எந்த புக்குக்காக வாங்கினா காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படின்ற ஒரு புக்குக்காக புக்கர் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க அடுத்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கின உமன் யாருன்னா கர்ணம் மல்லேஸ்வரி ஓகேங்களா கர்ணம் மல்லேஸ்வரி அப்படின்றவங்க தான் ரெண்டாயிரத்தில் நடந்த சிட்னி ஒலிம்பிக்கில் வெயிட் லிஃப்டிங் ஓகேங்களா பளு தூக்குவதில் ஒலிம்பிக் மெடல் வாங்கியிருப்பாங்க ஒலிம்பிக் மெடல் வாங்கியிருப்பாங்க யாருன்னா கர்ணம் மல்லேஸ்வரி ஓகேங்களா ஐஎன்ஸு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருக்குல்ல அவங்க வந்து வருஷ வருஷம் மீட்டிங் போடுவாங்க ஓகேங்களா அந்த மீட்டிங்கில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக உமனாக இருந்து அந்த தலைவரானது ஓகேங்களா உமனாக இருந்து அந்த மீட்டிங் கேட்டால் தலைவராக இருப்பாங்க யாருன்னா அன்னி பேசன்ட் ஓகேங்களா இவங்க ஃபஸ்ட்டு உமன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு உமனு அன்னி பெசன்ட்டு ஆனால் ஃபஸ்ட்டு இந்தியன் உமன் அப்படின்னு கேட்டால் இந்தியாவை சேர்ந்த முதல் பெண்மணின்னு பார்த்தா சரோஜினி நாயுடு அன்னி பெசன்ட் அயர்லாந்து கண்ட்ரியை சேர்ந்தவங்க சரோஜினி நாயுடு அப்படின்றவங்க நம்ம இந்திய பெண்மணி ஓகேங்களா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க முதல் இந்திய பெண் கேட்டால் சரோஜினி நாயுடு முதல் பெண்மணின்னு கேட்டால் அன்னி அன்னிபெசன்ட் அடுத்து ஏஷியன் கேமில் மெடல் வாங்கின ஃபஸ்ட்டு பெண் ஓகேங்களா ஏஷியன் கேம்ஸ் நடக்கும் ஒலிம்பிக் அப்புறம் ஏஷியன் கேம்ஸ் ஓகேங்களா ஏஷியன் கேம்ஸில் யார் ஃபஸ்ட்டு மெடல் வாங்கினான்னா கமல்ஜித் சந்து கமல்ஜித் சந்து அவங்க வந்து ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸில் மெ மெடல் வாங்கியிருக்காங்க ஏஷியன் கேமில் ஓகேங்களா அடுத்து ஃபஸ்ட்டு உமன் ரூலர் ஓகேங்களா இந்தியாவையே ஆட்சி செஞ்ச ஃபஸ்ட்டு ரூரல் ரூலர் யாருன்னா ரஷியா சுல்தான் ஓகேங்களா டெல்லி சுல்தான் ஏரில் ஹிஸ்ட்ரியில் வரும் இது டெல்லி சுல்தானத்தில் ஒரு பெண் அரசியாக டெ ரஷ்யா இருப்பாங்க ஓகேங்களா அவங்க தான் ஃபஸ்ட்டு உமன் ரூலர் அவங்க யாருன்னா இல்துமிஷ் அப்படின்றவங்களோட பொண்ணு தான் ரஷ்யா சுல்தான் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது முதல் பெண் மத்திய அமைச்சர் யூனியன் மினிஸ்டர் யார் இருப்பா ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூனியன் மினிஸ்டராக யார் இருந்தாங்கன்னா ராஜ்குமாரி அம்ரித் கவுர் ராஜ்குமாரி அம்ரித் கவுர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூனியன் மினிஸ்டர் எதில் இருந்தாங்கன்னா ஹெல்த் மினிஸ்டராக இருந்தாங்க ஓகேங்களா ஹெல்த் சுகாதார அமைச்சராக ராஜ்குமாரி அம் அம்ரித் கவுர் அப்படின்றவங்க இருந்தாங்க ஓகேங்களா அடுத்து WTA ஓகேங்களா வேர்ல்டு டென்னி அஸ் டென்னிஸ் அசோசியேஷன் அந்த வேர்ல்டு டூர் அசோசியேஷன் சொல்லுவாங்க டென்னிஸ்ஸு அந்த டென்னிஸில் பட்டம் வென்ற முதல் பெண்மணி யாருன்னா இந்தியாவை சேர்ந்த சானியா மிர்சா அப்படின்றவங்க தான் ஓகேங்களா வேர்ல்டு டென்னிஸ் அசோசியேஷனில் பட்டம் என்ற முதல் பெண்மணி சானியா மிர்சா அடுத்து பாரத ரத்னா வென்ற முதல் பெண் பாடகி ஓகேங்களா பாடகி எம்எஸ் சுப்புலட்சுமி எம்எஸ்னால் மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி அப்படின்னா இவங்க மதுரையை சேர்ந்தவங்க மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி எம்எஸ் சுப்புலட்சுமி தான் பாரத ரத்னா வென்ற முதல் இசை பாடகி ஓகேங்களா இசை ச இசையை திறந்து ஓகேங்களா முதல் பெண்மணின்னு கேட்டால் இந்திரா காந்தி ஓகேங்களா இந்திரா காந்தி தான் முதல் பெண்மணி இசை எம் எஸ் சுப்புலட்சுமி அடுத்தது ஆங்கில கால்வாய் ஓகேங்களா ஆங்கில கால்வாயை நீந்தி கடந்தவங்க அப்படின்னு பார்த்தா ஆர்த்தி சகா ஆர்த்தி சகான்றவங்க நீச்சல் மூலமாக இங்கிலீஷ் கேனலை கடந்தவங்க இங்கிலீஷ் சேனலை க கடந்தவங்க தான் ஆர்த்தி சகா அப்படின்றவங்க அடுத்து இந்தியாவின் முதல் பெண் வெளிநாட்டு தூதர் ஓகேங்களா ஃபாரின் அம்பேச்டர் இந்தியாவின் முதல் பெண் வெளிநாட்டு தூதர் யாருன்னா விஜயலட்சுமி பண்டிட் ஓகேங்களா ரஷ்யாவுக்கு வெளிநாட்டு தூதராக இருந்திருப்பாங்க இந்தியாவின் முதல் பெண் வெளிநாட்டு தூதர் யாருன்னா விஜயலட்சுமி பண்டிட்டு அடுத்து மருத்துவம் பட்டம் பெற்ற முதல் இந்திய பெண் யாருன்னா ஆனந்தபாய் ஜோஷி ஆனந்தபாய் ஜோஷி எங்கே படித்தாங்கன்னா அமெரிக்காவில் படிச்சிருப்பாங்க ஓகேங்களா ஆனால் இந்தியாவில் இது பண்ணியிருப்பாங்க அப்போது இந்தியாவிலேருந்து ஒரு பெண்மணி மருத்துவ பட்டம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் யார் ஆனந்தபாய் ஜோஷி ஓகேங்களா அடுத்து முதல் இன்ஜினியர் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பொறியாளர் யாருன்னா லலிதா அப்படின்றவங்க ஓகேங்களா லலிதா அப்படின்றவங்க இவங்க சிவில் இன்ஜினியராக இருந்தாங்க ஓகேங்களா சிவில் இன்ஜினியராக இருந்தாங்க ஃபஸ்ட்டு இன்ஜினியர் யாருன்னா லலிதா அடுத்து பஸ் டிரைவர் ஃபஸ்ட்டு பஸ் டிரைவர் யாருன்னா வசந்தகுமாரி ஓகேங்களா இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வசந்தகுமாரி அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேருந்து ஓட்டுநராக இருந்தாங்க இவங்க தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் ஓகேங்களா ஞானப்பீட அவார்டு ஓகேங்களா ஞானபீட அவார்டு வந்து இதை ஆஷா பூர்ணா தேவி அப்படின்றவங்களுக்கு தந்திருப்பாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஞானபீட அவார்டு யார் வாங்குவாங்கன்னா ஆஷா பூர்ணா தேவி ஓகேங்களா ஞானப்பீட விருது இந்தியாவில் தர இலக்கியத்திற்கான உயரிய விருது அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவில் தர இலக்கியத்திற்கான உயரிய விருது தான் இந்த ஞானப்பீட அவார்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது முதல் பெண் பட்டம் என்றவர் ஓகேங்களா அதுதான் கிராஜுவேட் ஃபஸ்ட் கிராஜுவேட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் பட்டம்ன்றவங்க காதம்பினி கங்குலி ஓகேங்களா காதம்பினி கங்குலி அப்படின்றவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் வாங்குறாங்க பிஏ ஓகேங்களா அடுத்து முதல் பெண் மேயர் ஓகேங்களா முதல் பெண் மேயர் எங்கன்னா டெல்லியில் இருப்பாங்க யாருனால் அருணா அசஃப் அலி ஓகேங்களா அருணா அலின்றவங்க தான் முதல் பெண் மேயராக இருப்பாங்க அடுத்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஓகேங்களா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டராக இருப்பாங்க யாருன்னா சுஷ்மா ஸ்வராஜ் இப்போ ரீசெண்டாக காலமான சுஷ்மா ஸ்வராஜ் தான் முதல் பெண் வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டவங்க அடுத்து யூஎன் ஜென்ரல் அசம்பிளி ஓகேங்களா யூஎன் ஜென்ரல் அசம்பிளி ஐநாவோட பொது அவையில் தலைவராக இருந்தவங்க விஜயலட்சுமி பண்டிட் அப்படின்றவங்க ஓகேங்களா விஜயலட்சுமி பண்டிட் ஐநாவோட பொது அவையோட தலைவராக இருந்தவங்க விஜயலட்சுமி பண்டிட் அடுத்து இந்தியாவிலேயே ஹெட் இன் ஸ்கூல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ஹெட்மினிஸ்டா தலைமை ஆசிரியராக இருந்தவங்க யாருன்னா சவித்ரி பாய் பூலே ஓகேங்களா ஹெட் இருந்தவங்க யாருன்னா சாயித் சாவித்ரி பாய் பூலே அப்படின்றவங்க அடுத்தது ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஓகேங்களா ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாருன்னா நிர்மலா சீதாராமன் ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் இது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்திரா காந்தி வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருப்பாங்க அவங்க பிரதம மந்திரியாகவே இருந்துக்கிட்டு அந்த ஃபினான்ஸ் நிதித்துறையை தன் கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க அப்போது வந்து அதை அவங்க பார்ட் டைமாக பண்ணாங்க ஆனால் இவங்க வந்து முழு நேர முழு நேர அமைச்சர் அப்படின்ற பதவியை நிர்மலா சீதாராமன் வதிச்சிட்டு இருக்காங்க ஓகேங்களா இது வந்து முதல் முதலாக இந்தியாவில் யார் யாரெல்லாம் என்னென்ன பதவி வகிச்சிருக்காங்க யாரெல்லாம் பட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி